அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பாலைமனச்சோலை வழங்கும் தேன்தொழில் நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பது உங்கள் சகோதரி பத்மா, வாய்ஸஸ் மினிஸ்ட்ரீஸ் இன்டர்நேஷனல். எனக்காக ஜெபியுங்கள், நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கடந்த ஒரு வாரமாக உபவாசத்தில் இருப்பதற்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தார். ஆண்டவருக்காக சமூகத்திலே அல்லது ஜெபிப்பதற்கும் ஜனங்களுக்காக தேவனுடைய சமூகத்தில் மண்டாடுவதற்கும் கத்தர் கொடுக்குற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இன்றும் ஆண்டுடைய சமூகத்தில் உபவாசத்தோடு நான் உங்களோட பேசி கொண்டிருக்கிறேன். கத்தரை நாம மட்டும் மையப்படுவதாக. நான் சில தொலைக்காட்சிகளிலும் யூடியூபிலும் செய்திகளை வழங்கும் பொழுது தினமும் அநேக தொலைபேசி அழைப்புகள் எனக்கு வருகிறது. முக்கியமாக நான் கண்டுபிடித்த பிரச்சனை ரெண்டு. ஒன்று கலந்தொல்லை, இன்னொன்று கணவன் மனைவி பிரச்சனை. இந்த லாக்டவுன் பீரியடில் அதிகமாய் பெருகின ஒரு பாவம் உண்டு என்றால் கடன் தொல்லையும் கணவன் மனைவியும் பிரச்சனையும். என்னை கேட்டுக்கொண்டிரு கத்துடைய பிள்ளை, இந்த காலகட்டத்தில் பெண்கள் துணிந்து நிற்கிறார்கள், கணவன் எனக்கு வேண்டாம், பணம் கொண்டு வராத கணவன் எனக்கு வேண்டாம், எனக்கு எந்த பிரயோஜனம் இல்லை, கணவன் வேண்டும் என்று நினைக்கவில்லை, அவனுடைய பணம்தான் வேண்டும், பணம்தான் பெரிதாக இருக்கிறது. நிச்சயமாகவே கணவன் குடும்பத்தை கவனிக்க வேண்டியதுதான். ஆனால் பிரியமான கத்துடைய பிள்ளைய, ஒரு பெண்ணால் முடியும் என்று நான் சொல்கிறேன். ஆனால் ஒரு மண்ணிலேருந்து படைத்தார். ஒரு சட்டி போடுங்க, கீழே போட்டால் உடஞ்சிரும். ஆனால் பொண்ணை எலும்புலேருந்து படைத்தார். எலும்பு உறுதிக்கு சின்னம், உறுதிக்கு சின்னம். எலும்பு உடைக்க முடியுமா? உடைப்படாத ஒரு பொருளினாலே ஆண்டவர் உன்னை படைத்திருக்கிறார் என்பதை அன்பான சகோதரிகள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்களுக்கே ஆண்டவர் கற்ப வேதனை கொடுக்கவில்லை, தாங்க மாட்டாங்க, ஒரு குழந்தை கூட பெற்றெடுக்க முடியாது. ஆனால் பெண்களை பாருங்கள், 6 குழந்தையா 12 குழந்தையா பெற்றெடுப்பதற்கு வேதனையை தாங்கிறதுக்கு மகளிர்கள் துணிந்து நிற்கிறார்கள். ஏன் தெரியுமா? தாங்கும் கிருபையே கத்தர் கொடுக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிரு கத்தரிய பிள்ளை, எத்தனையோ பெண்கள் தன் கணவனை விவாகரத்து பண்ண வேண்டும், அவளை விட்டு பிரிய வேண்டும் என்று நினைக்கிறபடியால் அந்த கணவன் அவனுடைய மூளை உடைந்து போய் மன அழுத்தத்தில் போய் தற்கொலைக்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இவர்களில் சிலர் பிரசங்கியாகவும் இருக்கிறார்கள், உலகத்தையே ஆதாயப்படுத்துகிறார்கள். ஆனால் தன் கணவனை காப்பாற்ற வேண்டும் என்கிற ஒரு மன விருப்பம் இல்லாமல் எந்த கேடுகட்டு போகட்டும் என்று தள்ளி விடுகிறார்கள். ஆனால் திருமண தண்டையிலே கொடுத்த வாக்கு தத்துவம் என்ன? வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரையிலும் என்று வாக்கு கொடுத்து விடுகிறார்கள். ஆனால் அந்த வாக்கு கொடுத்த வாக்குறுதி காற்றோடு காற்றாய் கலந்து போகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க கத்தருடைய பிள்ளை, இந்த துணிகரமான பாவத்திற்கு சகோதரிகளே கத்தர் உங்களை விலக்கி காப்பாராக. அந்த காலத்தில் பெண்கள் கல்லானாலும் கணவன் பொல்லானாலும் புருஷன் சொன்னாங்க. இன்றைக்கி கணவர்களை மதிக்காமல் கணவர்களுக்கு கீழ்ப்படியாமல் கணவர்களுக்கு துணை, ஆண்டவர் பெண்ணை துணையாகத்தான் கொடுத்தார், ஆணுக்கு துணையாகத்தான் கொடுத்தார், ஹெல்ப்மேட். ஆண்டவர் பெண்ணை படைக்கும் போது தலையெலும்பு எடுத்து படைக்கவில்லை, கணவனை ஆள வேண்டும் என்று. ஆம் பிரியமான கத்திரிபில் சற்று சிந்தியுங்கள். இந்த காலகட்டத்தில் பெண்கள் தனியாய் வாழ்வது ஆபத்து, வாழ முடியாது. வேதம் சொல்கிறது 7 நாள் தான் பெண்ணும் ஆணும் பிரிந்திருக்க வேண்டும். விரத்துவம் இல்லாதபடியாக அவர் மறுபடி கூடி வாழ வேண்டும் என்று பவுல் அழகாக அறிவுரை சொல்கிறார். இன்றைக்கு பலவிதமான தவறான உறவுகளிலே ஆண்களும் பெண்களும் போகிறார்கள். தன் மனைவியை விட்டு விட்டு பிரிந்து போகிற கணவன், கணவை விட்டு பிரிந்து போகிற மனைவி, இது தேவ சித்தம் அல்ல, இது தேவ சித்தம் அல்ல. தேவன் நினைத்ததையும் மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். நீங்கள் கேட்கலாம், என் பிரச்சனை உங்களுக்கு தெரியுமா? நிச்சயமாக வேதத்தில் அநேக பெண்களுக்கு அநேக பிரச்சனை இருந்தது. ஆனாலும் வாழ்ந்து காண்பித்தார்கள், வாழ்ந்து காண்பித்தார்கள். அதைத்தான் உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். வேதம் சொல்கிறது பிலிப்பியர் 4:13. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள், பார்க்கலாம். எல்லாருக்கும் தெரிந்த வசனம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஐ கேன் டூ ஆல் திங் த்ரூ கிறைஸ்ட் ஹூ ஸ்ட்ரெங்தனிங் மீ. எல்லாவற்றையும் சமைக்க முடியுமா? முடியும்.
குழந்தைகளை வளர்க்க முடியுமா? முடியும். கணவனுக்கு கீழ்ப்படிய முடியுமா? முடியும். முடியாது என்பது சரித்திரத்தில் கிடையாது. முடியும். ஏன்? என்னை பலப்படுத்தும் ஒரு ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுவோம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆதி தகப்பன் ஆபிரகாம், அவருடைய மனைவி தான் சாராள். என்னை கேட்டுக்கொண்டிருக்க கத்துடைய பிள்ளையே, அவள் தன் கணவனுக்கு கீழ்ப்படிந்து கணவனை ஆண்டவனே என்று அழைத்தாளாம். நீங்கள் ஆண்டவன் என்று அழைக்க வேண்டாம். பெயர் சொல்லி அழைத்தால் கூட பரவாயில்லை. வாடா போடா மாடே மூஞ்சி இப்படி கூப்பிடாமல் இருந்தால் போதும். அவள் ஆண்டவரே என்று கீழ்ப்படிந்து அந்த கணவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தாளாம். அப்படி வாழ்கிறவர்கள் சாராளின் புத்திரிகள் எனப்படுவார்கள். நம் ஆபிரகாமின் பிள்ளைகள் மட்டுமல்ல, சாராளின் பிள்ளைகள். அவள் தாய், பெரிய ஒரு தாய். அவள் கணவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். அந்த சந்ததி சந்ததியாக கீழ்ப்படிந்தது என்று இந்த செய்தியிலே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பிரச்சனை, சரியான பிரச்சனை. நீங்கள் யாருமே இது மாதிரி பிரச்சனையில நீங்கள் போயிருந்திருக்க மாட்டீங்க. பிரச்சனை இல்லாத வாழ்க்கை இல்லையே. ஆபிரகாமுக்கு பிரச்சனை, ஈசாக்குக்கு பிரச்சனை, யாக்கோபுக்கு பிரச்சனை, யோசேப்புக்கு பிரச்சனை, யூதாவுக்கு பிரச்சனை, தாவீதுக்கு பிரச்சனை. பிரச்சனை இருந்தது. ஆனால் அவர்கள் வெற்றிகரமான மகளிராக இருந்து வாழ்ந்து காட்டினார்கள். அருமையான பெண்களே, இந்திய நாட்டின் கண்களே, நான் சொல்வதை சற்று கேளுங்க. நீங்கள் சொல்லலாம், உங்களுக்கு தெரியுமா இந்த என் வாழ்க்கை பிரச்சனை. நீ என்ன பிரச்சனை சொல்கிறாயோ அந்த பிரச்சனை வழியை கடந்து போன ஒரு பெண் தான் நான். ஆனால் வெற்றிகரமாக அந்த சோதனைகளை சாதனைகளை ஆக்கினேன். அந்த வேதனையானது வெற்றியானது. என் வெட்கம், வாழ்க்கையில் வந்த வெட்கங்கள் இரட்டத்தினியான கனமாக மாறியது. அதற்கான ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். நீங்கள் சொல்லலாம், உங்களுக்கு நல்ல அன்பான அழகான ரொம்ப பாடெல்லாம் வரமுள்ள வெளிநாட்டுக்கார் பண்ணுற கணவர் இருந்தார். உண்மை, உண்மை. ஆனால் உங்களுக்கு தெரியுமா, 12 ஆண்டு காலம் என் கணவரோடு ஒரு நாள் நான் சண்டை போடலை. ஏன் தெரியுமா? எப்பொழுதும் சொல்லுவேன், எஸ் டேட் யூ ஆர் ரைட், நீங்கள் சரிப்பான்னு சொல்லுவேன். என்ன சொன்னாலும் நீங்கள் சரி. ஒரு ஆட்டுக்குட்டி மாதிரி தேவ சுத்தம் செய்வதற்கு அடிக்கப்படும்படி கொண்டு போகிற ஆட்டை போல ஏசி இருந்தாராம். அதுபோல நாம் வாழ்க்கையில் வாய் திறவாதிருந்தால், அவர் வாய் திறக்கலையா? யார் வாய் திறக்காம பிரச்சனையை சாதிக்கிறீங்களோ வெற்றிகரமாக வாழும், வெற்றிகரமாக வாழ முடியும், வெற்றிகரமாக வாழ முடியும். என் கணவர் என்னை விட்டு போன ஒரு நல்ல சர்டிஃபிகேட் என்ன தெரியுமா? அவர் சொன்னார், சாகிறதுக்கு முன்னால், மறுபடியும் இந்த பூமியிலே நான் வாழ்வதற்கு ஒரு தருணம் கிடைத்தால் உன்னையே மனைவியாய் தெரிந்து கொள்வேன். ஆகவே தான் இன்றும் நடராஜ முதலியாரின் மனைவியாக நான் இருக்கிறேன். அதற்கு ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். நிறைய பேர் கேட்பாங்க, எனக்கு பத்மாமலியார் பேச்சிருங்க, பத்மாமலியார் ஜாதி பேர் வச்சுருங்க. ஜாதிக்கு எனக்கு தொடர்பு இல்லைங்க. என் கணவனுடைய பேர் நடராஜ முதலியார். எனக்கு அதில் உள்ள முதல் பேர் என்ன வைக்க முடியாது, நான் வைக்க முடியாது. அப்படிப்பட்ட தெய்வங்களை விட்டுத்தான் நாங்கள் ஒரு கிறிஸ்தவளாக நான் வந்திருக்கிறேன். அதனால தான் அந்த ரெண்டாவது பேர் முதலியார் என்கிற பேர் எடுத்து பத்மா முதலியார் என்று பேர் வைத்திருக்கிறேன். நடராஜம்லாம் அந்த பேரை மாற்றவே இல்லை. ஏன் தெரியுமா? அது வழியாக லட்சக்கணக்கான லட்சக்கணக்கான ஆண்டவரை அறியாத புற மதஸ்தவர்களை அவர் ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தி இருக்கிறார். ட்ரெயினில் அக்காடின் வாசிப்பார். உங்கள் பேர் என்ன சார்? அவர் சொல்வார், நடராஜம்லார். என்ன சார் இந்த பேரை வச்சுட்டு கிறிஸ்தவ பாட்டு பாடுறீங்க? அப்போவுமே அக்காடின் எடுத்து பாடிக்கிட்டு அவர் சாட்சி சொன்னால் அந்த ட்ரெயினில் இருக்க எல்லோரும் கூடி வந்து ரட்சிக்கப்படுவாங்க. எத்தனையோ பேர் ரட்சிக்கப்படும் என் கண்ணால் நான் பார்த்துருக்குறேன். அதனால் என்னுடைய சேட்டில் எல்லாம் எழுதி வைக்கிறீங்க. நீங்கள் எழுதி வைக்கிறதெல்லாம் என்ன அசைக்காது. என் மனசை நான் அறிஞ்சிருக்கேன், ஆண்டவர் அறிஞ்சிருக்காரு. என் அன்பான கணவனுக்கு நான் மனைவி என்று காண்பிக்கிறதுக்கு இந்த பேரை நான் வச்சுருக்குறேன். வேறு பேர் நான் மாற்ற முடியாது. இதுக்கும் ஜாதிக்கும் தொடர்பு இல்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்க கத்துடைய பிள்ளை, இன்றைக்கு நான் சொல்கிறேன், இதற்கும் ஜாதிக்கும் தொடர்பு கிடையாது. என் கண்ணனுடைய பேர் அதை நான் வச்சுருக்கிறேன், அவ்வளோதான். இத்தனை ஆண்டு காலமாக 50 வருஷம் நான் ஊழியம் செஞ்சேன், இதுவரை கேட்காத கேள்வி புதுசாக கேட்குறாங்க. இதுவரை யாரும் கேட்கலையே. அப்போ இப்போ உங்களுக்கு தான் பிரச்சனை, உங்களுக்கு தான் ஜாதி பிரச்சனை. இத்தனை வருஷ காலம் நான் பிரசங்கம் பண்ணுறேன், யாரும் கேட்கல. இப்போ தான் புதுசாக கேட்குறீங்க. இப்போ தான் பிரச்சனை உங்களுக்கு தான். நீங்கள் தான் ஜாதி பிரச்சனையை கிளப்புறீங்க. என்னை கேட்டுக்கொண்டிருக்க கத்துடைய பிள்ளை, என் கணவர் உத்தமர்,
ஆண்டவருக்கா எல்லாவற்றையும் விட்டு தியாகம் செய்து தென்னாப்பிரிக்கா விட்டு இந்தியாவில் வந்து தன் மனைவிக்கென்று ஓரடி லேண்டோ ஒரு வீடோ கட்டாமல் ரெண்டு பைபிள் ரெண்டு பிள்ளையை கொடுத்துட்டு கல்ற கூட இளவல் அப்படி இந்த உலகத்தை விட்டு சென்றார். அவர் இறந்து ஏகதான் 40 வருஷம் ஆக போகிற அவரை பற்றி யாருமே தவறான ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்க. அத்தனை பெற்ற சாட்சியோடு வாழ்ந்து ஊழியம் சென்று பரலோகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் என் கணவருடைய பெயரை நான் தாங்கித்தான் ஆகணும், வேற பெயர் மாற்ற முடியாது. என்னை கேட்டுக்கொண்டிரு கத்துடைய பிள்ளையை, கீழ்ப்படிவீங்களா? கீழ்ப்படிவீங்களா? சுயமனில் சாம்பலாய் மாற வேண்டும். எந்த பெண் வாழ்க்கையில் சுயம் சாம்பலாய் மாறுகிறதோ அந்த வாழ்க்கையில் பிரச்சனையே இருக்காது, பிரச்சனையே இருக்காது. இயேசுவின் வாழ்க்கை நடந்ததுன்னு சுயம் சாம்பலாய் போன ஒரு வாழ்க்கையில் அவர் தேவ சித்தத்தை செஞ்சார். ஆல்வேஸ் டூயிங் த வில் ஆஃப் த ஃபாதர். பரலோகத்தில் இருக்கிற பரம பிதாவுடைய சித்தம் செய்வதே என் ஆகாரம் என்று சொன்னார். அதற்கு அவன் வாழ்க்கையில் நடந்தது தன்னுடைய ஆசைகள், தன்னுடைய விருப்பங்கள், தன்னுடைய நோக்கங்கள், தன்னுடைய பெயர் புஸ்தகங்கள் எல்லாவற்றையும் பலிபீடத்தில் வைத்தார். பெண்களே, சகோதரிகளே, இயேசுவை போல ஒரு வாழ்க்கை வாழ உங்களை அர்ப்பணியுங்கள். இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயிலும் நான் அல்ல, நான் பிழைத்திருக்கிறேன், வாழ்வது நான் அல்ல, எனக்குள்ளே இயேசு வாழ்கிறார் என்று சொல்கிறவர்கள் இயேசுவை போலே வாழ்வார்கள். ஆம் சாராள், ஆதியாகமம் 18 அதிகாரத்தில் நான் கதை மாதிரி சொல்லிட்டு போகிறேன், நீங்கள் வேதம் ஹோம்ஒர்க், நீங்கள் வேதத்தை படியுங்க. 3 தூதர்கள் அந்த வீட்டிற்குள் வருகிறார்கள். தூதர்கள் போல் வரவில்லை, மனிதர்களாக வருகிறார்கள். ஆபிரகாம் எப்போது எதிர்நோக்கி நிற்கிறான், எதற்காக? தேவ பிரசன்னத்திற்காக எதிர்நோக்கி நிற்கிறான். இந்த 3 புருஷர் வந்தவுடன் புரிந்துவிட்டது, தேவ பிரசன்னம் வீட்டுக்குள் வந்துவிட்டது என்று. அவர்களை தக்க வைக்கிறான். கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும், உங்கள் கால்களை கழுவி மரத்தல்லே சாய்ந்து கொண்டிருங்கள், உங்கள் இதயங்களை திடப்படுத்த கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன், அப்புறம் நீங்கள் உங்கள் வழியே போகலாம் என்று சொல்கிறான். ஓடி சென்று சாராளை பார்த்து 3 படி மாவெடுத்து பிசைந்து அப்பம் செய்கிறான். ஒரு உடனே அவன் ஒரு மாட்டை மந்தைக்கு ஓடி ஒரு நல்ல இளங்கன்றை பிடித்து வேலைக்காரன் கையிலே சமைக்க கொடுக்கிறான். வெண்ணையும் பாலையும் சமைத்த கண்டையும் எடுத்து என்னெல்லாம் கொடுக்குறான் பாருங்க, உசிதமானவைகள், வெண்ணெய், பால், நல்ல கால ஸ்டேக்கு, மனைவி சுட்ட அப்பம். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், 3 படி மாவெடுத்து நீங்கள் சப்பாத்தி பண்ணி பாருங்க. அங்கே வந்து எலக்ட்ரிக் ஸ்டோவ் கிடையாது, கேஸ் ஸ்டோவ் கிடையாது, ஃபயர் தான் உண்டு, அது நம்ம தான் கொளுத்தணும். சப்பாத்தி கட்டை கிடையாது, நம்ம தான் உருட்டணும், நம்ம தான் சுடணும். எப்போ? மத்தியான வேளையில். திடீரென்று உன் கணவர் சொல்கிறாராம், விருந்துக்காரங்க நிறைய பேர் வந்துட்டாங்க, மத்தியானம் 2 மணிக்கு மேலே சமைக்கிறதுக்கு. எந்த ஒரு நல்ல பெண்மணியும் சாப்பிட்டுட்டு மத்தியானம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற சமயம் ஒரு பெரிய விருந்துக்கு சமைக்கணும்னா முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் பாருங்கள், சாரா பாட்டி 90 வயசு, 90 வயசில் 60 சப்பாத்தி பண்ணி பார்த்தேன், 60 கிட்ட சப்பாத்தி பண்ணலாம், 60 சப்பாத்தி பண்ணியிருக்காங்க. இது என்ன காண்பிக்கின்றது? கீழ்ப்படிதல், விருந்தோம்பல். யாரெண்டு தெரியாமலே உபசரிக்கிறாள். சில பெண்களை பார்த்துருங்க, அவங்க சொந்தக்காரங்க வந்து ஐயோ அப்பா உடனே சிக்கன் கறி படா படா பண்ணுவாங்க, புருஷ வீட்டிலேருந்து வந்தா ரசம் கூட தண்ணி மாதிரி ஆகிடும். இப்படிப்பட்ட பெண்களை நான் பார்த்துருக்குறேன். ஆனால் அறியாமல் தேவதூதரை உபசரித்தபடி அவளுக்கு கிடைத்தது என்ன? அதுவரையில் அவள் காத்திருந்த பெரும் பாக்கியம், அங்கே பிள்ளை பேர், குழந்த அவளுக்கு கிடைக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் அருமையான கத்திரிய பிள்ளையே, ஏன் என் கணவனுக்கு நான் கீழ்ப்படியணும்? ஏன் தெரியாத நபரை உபசரிக்கணும்? ஏன் விருந்தோம்பல் என் வீட்டில் இருக்கணும் நினைக்கிறீங்களா? இல்லை, எல்லாவற்றுக்கும் பிரதிபலன் உண்டு, எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் உனக்கு ஒரு பிரதிபலன் கொடுப்பார். இஸ் அ ரிவார்டர், அவர் பிரதிபலன் கொடுக்கிறவர். இதுவரையிலும் ஜெபித்து ஜெபித்து உனக்கு பதில் வராத ஒரு ஜெப விண்ணப்பம் இருக்கிறதா? உன் கணவருக்கு கீழ்ப்படிஞ்சு பாருங்க, உங்கள் பிடிக்காத ஒன்றை நீங்கள் செஞ்சு பாருங்க. என்னை கேட்டுக்கொண்டிரு கத்தடைய பிள்ளையே, கணவனுக்கு கீழ்ப்படியாத ஒரு பெண் கத்தருக்கு கீழ்ப்படிய மாட்டாள். காண்கிற கணவனை கீழ்ப்படாத காணாத தேவனுக்கு எப்படி கீழ்ப்படிவாள்?
பெண்களை குறித்து வேதம் சொல்லி இருக்கிற அறிவுரை என்ன தெரியுமா? உங்க புருஷனுக்கு கீழ்ப்படியுங்கள். கணவருக்கு சொல்லப்பட்ட அறிவுரை என்ன தெரியுமா? உன் மனைவியை நீ நேசி. என் மனைவி கேட்கிறாளே, அவனுடைய உள்ளம் உடையாமல் இருக்காது பிரியமான கத்துடைய பிள்ளைகளே. 20 அதிகாரத்தில் வரும்பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எந்த மனைவியும் கீழ்ப்படிய மாட்டா. இது ஆபிரகாம் அம்பனை விட்டு தென் தேசத்திற்கு பிரயாணம் பண்ணி காதேசுக்கும் சூருக்கும் நடுவாக குடியேறி கேராறிலே தங்கினாங்க. ஒரு புதிய ஊருக்கு அவங்க போகிறாங்க. போகும்போதே அவன் தன் மனைவியை பார்த்து சொல்கிறான், நீ சகோதரின்னு சொல்லிடு என்னை காப்பாற்றுறதுக்கு, என்னை சகோதரின்னு சொல்லிடு என்னை கேட்டுக்கொண்டு கத்திரிய பிள்ளை. இவன் சகோதரின்னு சொல்கிறதுனால இவன் வாழ்க்கையில் இருக்கிற வரப்போகிற ஆபத்து அவளுக்கு தெரியும். தெரியாதவள் அல்ல, பேதை அல்ல, ஞானம் உள்ளவள், புத்தி உள்ளவள். யாருங்க புத்தி உள்ளவங்க? எம்ஏ படித்தவங்களா பிஏ படித்தவங்களா? இந்த காலத்தில் பெண்கள்லாம் எம்ஏ படிக்கிறான், பிஏ படிக்கிறான், எம்பிஏ படிக்கிறாங்க. கணவர்கள் என்ன படிக்கிறாங்களோ அதுக்கும் அவங்களும் படிக்கிறாங்க. அன்றைக்கு தாளாட்டின கண்கள் இன்றைக்கு கார் ஓட்டுவது மட்டுமல்ல ஆகா விமானத்தை ஓட்டுகிறது. ஒன்றிலும் அவள் குறைந்தவர்கள் அல்ல, அவள் ஞானம் உள்ளவள். ஏன்? புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். எப்படி கட்டுகிறாள்? அந்த கணவன் சொல்கிறாரு, நான் சகோதரின்னு சொல்லின்னு. அதனால் அபிமிலேக் என்று சொல்கிற ராஜா அவளை தன் அரண்மனைக்கே கொண்டு போய்விட்டான். என்னை கேட்டுக்கொண்டு கத்தடைய பிள்ளையார் ஆபரகம் என்ன பண்ணுறாரு? நல்லா தூங்குறாரு. ஆனால் ஆபரகாமின் தேவன் தூங்கவில்லை. ஒரு தூதன் அனுப்பி அவனுக்கு சொப்பனத்தில் பேசுகிறாரு, நீ அவளை தொட்டான் நீ செத்த, அவன் இன்னொருவனுடைய மனைவியாக இருக்கிறாளே. என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த உலகத்தில் மனுஷர் காக்காவிட்டாலும் கத்தர் காக்கிறார், கத்தர் காக்கிறார், காக்கிறவர் உறங்கார். ஆபிரகாம் உறங்கினான். ஆனால் ஆபிரகாமி தேவன் உறங்கவில்லை, சாராளை காப்பதற்காக இறங்கி வந்தார். அன்று அவளை ஆண்டவரே காப்பாற்றினார். சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையில் கணவர் என்ன எனக்கு உதவி செய்யலை, என்னை பாதுகாக்கலை, என்னை பராமரிக்கலை, எனக்கு எதுவுமே செய்யலை என்று கதறுகிறாயா? ஆபிரகாமின் தேவன் உன் துணையாக இருக்கிறார். ஆபிரகாம் தேவன் உன்னை காப்பாற்றுவார். ஆபிரகாம் தேவன் உன்னை பாதுகாப்பார். ஆபிரகாமின் தேவன் உன்னை பாதுகாப்பார். நீ மட்டும் கீழ்ப்படிந்தால் போதும். அபிமெலேக் சாராளை ஆபிரகாமிடத்தில் அழைத்து வருகிறார். சாரா அழுது கொண்டே சொன்னாளா, எப்படி என்னை கைவிட்டீங்களே, புறஜாதி ராஜாவோட அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டேனே என்று அவள் கதறினாளா? இல்லை, கணவனை காக்கிறதுக்காக தன் உயிரையே பணயம் வைத்தாள். இந்த எத்தனை பெண்கள் கணவனை காப்பதற்காக தன்னை எப்படி தியாகம் பண்ண முடியும்? கணவன் ஒரு சின்ன தப்பு செஞ்சால் தினத்தந்தியிலே போட்டுருவாங்க, எந்த பத்திரிகையில் போட்டுருவாங்க. கணவனை பற்றி குறை கூறுறதில் உடனே வாய் வெளியே வந்துடும். இல்லை இல்லை, கணவனிடத்தில் குறைகள் உண்டு இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் சரியானவளே, உன் கணவனை காப்பாயோ அல்ல அவற்றால் காட்டி கொடுப்பாயோ என்பதை நீ புரிந்து கொள். உலகத்தில் 1000 பேர் இருக்கலாம், ஒருவன் தான் கணவன், ஒருவன் தான் கணவர். அவனுடைய மதிக்கேடோ அல்லாவிட்டால் மதியினமோ எதுவாக இருந்தாலும் அதை பொறுத்து கொண்டு சகித்து கொண்டு உன் தேவனிடத்தில் நீ சொல்லும் பொழுது கத்தர் உனக்காய் இறங்கி வருவார். உன்னை பாதுகாப்பதற்கு, உன்னை பராமரிப்பதற்கு, உன்னை எல்லாவற்றுக்கும் போதுமானவராய் அவர் இருப்பார் என்பதற்கு கர்த்தர் உனக்கு உதவி செய்கிறவராய் இறங்கி வருவதை நீ காண்பாய். ஆம், அடுத்த ஈசாக்கின் மனைவியை பார்க்கிறோம். 27 அதிகாரத்தில் ஈசாக்கு வயோதிபன் ஆனபோது தன் மகனாய் ஏசாவை கூப்பிடுகிறார். எதற்காக? அவனை ஆசீர்வதிப்பதற்காக. முதல் மகன் அல்லவா, ஆசீர்வதிப்பதற்காக. 25 அதிகாரத்தில் ஆண்டவர் ரெபேக்காவிடத்தில் பேசுகிறார், சின்னவன் ஆசிரியக்கப்பட்டவனாக இருப்பான். அவர் உள்ளத்தில் அது பதிந்து விட்டது. இப்பொழுது கண்ணோடத்திலே சென்று சண்டையிட்டாளா? என்னையா, உனக்கு அறிவு இருக்கா? சில பெண்கள் அப்படி கேட்குறாங்க கண்ணவன், உனக்கு அறிவு இருக்கா? எவ்வளோ பெரிய வெளிப்படுத்தல் கடவுள் எனக்கு கொடுத்தாரு, உனக்கு தெரியுமா? நீ ஏன் இப்போ இப்படி பெரிய தப்பு பண்ணுற? சில
மனைவியில் பார்க்குறேன், வீட்டுக்கு அவங்க தான் ராஜா, என்ன தீர்மானம் எடுத்தாலும் அவங்க தான் எடுக்கணும். கணவனுக்கு எந்த உரிமை இல்லை தீர்மானம் எடுக்கிறதுக்கு. சூரியன் சந்திரன் ஆனால், சந்திரன் சூரியன் ஆனால் உலகம் இயங்குமா? கணவன் மனைவி ஆனால், மனைவி கணவன் ஆனால் உலகம் இயங்குமா? ஐயோ, தலைவன் கழுத்து தலை தான் நான் ஒத்துக்கிறேன், ஆனால் நான் கழுத்து நான் திரும்பினா தான் அவர் திரும்பணும். இப்படி சில பெண்கள் இருக்கிறாங்க. நல்லா பிரியமான கத்திரியப்பள்ளி, எவ்வளோ பெரிய பிரச்சனை! கடவுளுக்கு விரோதமாய், கடவுள் திட்டத்துக்கு விரோதமாய், ஈசாக்கு இப்பொழுது ஏசாவை ஆசீர்வதிப்பதற்கு நீ வேட்டியாடி எனக்கு நல்ல சமையல் செய்து கொண்டு வா, நான் அவனை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறான். எவ்வளோ பெரிய இக்கட்டான ஒன்று. அந்த காலத்தில் அப்பா சொல்கிறதான் ஃபைனல். ஐயோ, தேவ திட்டம், ஈசாக்கை ஆசீர்வதிக்க வேண்டும் அல்லவா? என் கணவர் தவறு செய்கிறாரே, சண்டையே போடல, கத்துட்டு தான் போடுறார், கத்த திட்டம் கொடுக்குறாரு. உங்கள் வீட்டில் ஒரு கணவர் தவறாக ஒரு தீர்மானம் எடுக்கும்போது அவடத்திலே நீங்கள் போய் சண்டை போடாமல் நீங்கள் முட்டி போட்டால் அந்த திட்டத்தை கட்டி போட முடியும். பிரியமான கத்திரிய பிள்ளை தாரமாறாக்குவார். அகித்தோப்பின் ஆலோசனையை தாரமாறாக்கின தேவன் தவறாய் கணவர்கள் எடுக்கிற அந்த தீர்மானத்தை தாரமாறாக்குவார் ஆண்டவர். தேவ திட்டத்தை உங்களால் நிறைவேற்ற முடியும். எப்படி? சண்டை போடாமல், வாக்குவாதம் பண்ணாமல். தன்னை இளைய மகன் யாக்கோபை கூப்பிட்டு, அப்பா ஏசாவை ஆசீர்வதிக்க போகிறான், மகனே என் பேச்சை மட்டும் கேட்டு நீ ஆட்டுக்குட்டியை பிடித்து கொண்டு வா, நல்ல உணவை சமைத்து அப்பாவுக்கு நான் தருகிறேன், நீ கொண்டு செல். அப்பொழுது பையன் சொல்கிறான், அப்பா மகா புத்திமான், என்னை தொட்டு பார்ப்பார், என்னை மோந்து பார்ப்பார், கடைசியில் நான் மகன் கண்டுபிடிக்காட அப்பா என்னை சபித்துடுவார். அப்பொழுது அவர் சொல்கிறாள், சொல்கிறாள் ரெபேக்கா, சொல் அந்த சாபம் என் மேல் இருக்கட்டும். ஆம் பிரியமான கத்திரியப்பள்ளி, தான் சபிக்கப்பட்டாலும் தேவ சித்தம் குடும்பத்தில் நிறைவேற வேண்டும் என்று நினைக்கிற பெண்கள் உண்டு. அவர்களுக்காக தேவனை நான் துதிக்கிறேன், அவளுக்காக துதிக்கிறேன். தெய்வ வைராக்கியம் உள்ளவர்களும் தெய்வ திட்டம் நிறைவேற வேண்டும் என்று பாடுபடுகிற பெண்கள் உண்டு. அவர்களுக்காக தேவன் ஒரு தெய்வீக திட்டத்தை வகுத்து கொடுப்பார். அப்படியே அந்த ஆட்டின் தோலை உரித்து அந்த தோலை தன்னுடைய மகனுடைய கையிலே சுற்றி, ஏனென்றால் ஏசா மிகவும் அவன் உடலிலே முடி இருக்கும், ரோமம் இருக்கும், இவன் வளவளப்பாக இருப்பான். ஆகையில் அதை மூடுகிறார். மூடுவது மட்டுமல்ல, சமைத்து கொடுத்தவுடன் அண்ணனுடைய சட்டை, ஈசாவின் சட்டை எடுத்து அவனுக்கு போடுகிறார். போட்டு ஈசா கடத்தில் அனுப்புகிறார். ஏன் தெரியுமா? அண்ணனுடைய சட்டையும் அண்ணனுடைய அந்த வாசனையில் போகும்பொழுதுதான் அப்பா ஆசீர்வதிப்பார் என்பதை உணர்ந்திருந்தாலும், என்னை கேட்டுக்கொண்டிருக்க தெரியும், அப்படியே அவன் தொட்டு பார்த்தான், மோந்து பார்த்தான், ஈசாக்கை ஆசீர்வதித்தான், தேவ திட்டம் நிறைவேறியது. பார்த்தீர்களா? பார்த்தீர்களா? தேவ திட்டம் எப்படி அவள் நிறைவேற்றினாள் வாய் திறக்காமல். உங்கள் வாழ்க்கையிலும் வாய் திறக்காமல் தேவ திட்டத்தை உங்களால் நிறைவேற்ற முடியும் கர்த்தருடைய பிள்ளைகளே. அடுத்தபடியாக யாக்கோபை பார்க்குறோம். அவன் மாமா வீட்டுக்கு போகிறான், லாபான் வீட்டுக்கு போகிறான். பார்த்த உடனே ரகலை பார்த்த உடனே அவள் அழகிலேயே மயங்கி அவன் அவளை காதலிக்க ஆரம்பித்து விட்டான். மாமா இடத்திலே போய் சொல்கிறான். மாமா மாமா ஒத்துக்கொள்கிறார், ஆனால் சொல்கிறார், நீ அதற்காக 7 வருஷம் நீ வேலை செய்ய வேண்டும் என்று சொல்லி. ஆம், 7 வருஷம் வேலை செய்வதற்கு ஒத்துக்கிட்டான். இந்த 7 வருஷத்தின் முடிவில் எனக்கு மனைவியாய் கொடு என்று கேட்கும் பொழுது தவறு நடக்கிறது. என்ன தெரியுமா? ராகேலை கொடுக்காமல் லேயாளை கொடுக்கிறான். மாமாவிடத்தில் இப்படி என்னை ஏமாற்றி விட்டாயே, அவன் கதறும் பொழுது லேயாளையும் உனக்கு கொடுக்கிறேன், அதற்காக இன்னும் 7 வருஷம் வேலை செய்யண்டு பேரம் பேசுகிறார் இந்த மாமா. வாழ்க்கையில் ஏமாற்றப்பட்டவன் யாக்கோபு. ஆனால் பாருங்கள், உண்மையிலே ஏமாற்றப்பட்டவள் யார் தெரியுமா? லேயாள். வேதம் என்ன சொல்லுது? இப்போ யாக்கோபர் ராகேலை சேர்ந்தான், லேயாளை பார்க்கும் ராகேலை அவன் அதிகமாய் நேசித்து பின்னும் 7 வருஷம் அவ்விடத்திலே சேவித்தான். லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டான் கத்தர் கண்டு, அவள் கற்பம் தரிக்கும்படி செய்தாள். ராகேலோ மலடியாக இருந்தாலும் முதல் இரவிலே சொன்னான், நான் உன்னை நேசிக்கவில்லை, உன் சகோதரியை தான் நேசித்தேன், எனக்கு உன்னை பிடிக்காது, என் கூச்ச பார்வை உள்ளவள் ஆனாலும் பிடிக்காது. இன்னைக்கு எத்தனை பெண்களுடைய வாழ்க்கையிலே
திருமணமான முதல் இரவில் இடி விழுந்தது போன்று கணவன் ஏதோ ஒருத்தியை காதலித்து விட்டு இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணினான் என்று சொல்லும் பொழுது எப்படி இருக்கும் நீங்களே நினச்சி பாருங்க. ஆமாம், இது நடக்குதுங்க உலகத்தில். டவுரிக்காக அம்மா அப்பா சொல்லி பலவந்தம் பண்ணனால சிலர் என்ன பண்ணுறாங்க, தன் காதலித்த பெண்ணை விட்டு விட்டு தகப்பன் சொன்ன பெண்ணை கட்டி விட்டு அவளை வெறுக்க ஆரம்பிக்கிறார்கள், அற்பமாக எண்ணுகிறார்கள். நீ அடுத்த வீட்டு பெண்ணை போல அல்ல, அவளை இவ்வளோ அழகாக சாரி கட்டுகிறாள். சாரி கட்டுறதை பற்றியே குற்றம் சொல்கிறவங்க இருக்காங்க, சமைக்கிறதை பற்றியே குற்றம் சொல்கிறவங்க இருக்காங்க, நடக்கிறதை பற்றி கூட குற்றம் சொல்கிறவங்க இருக்காங்க. ஏன் பிடிக்கலை? வெறுப்பு. உன் நெஞ்சிலே அவன் நினைவிலே வருவது இன்னொரு பெண், ஆனால் இன்று வாழ்ந்து கொண்டு இருப்பதோ இன்னொரு பெண். லேயாள் இதை அறிந்தாள், வேதனை அடைந்தாள். ராகேலை அதிகமாக நேசிக்கன் அறிந்த போது அவள் வாழ்க்கையில் போராட்டம் வந்து, எனக்கு எத்தனை பெண்கள் போராட்டத்தில் இருக்காங்க, என்ன போராட்டம், அவளை விட தன்னை விட இன்னொரு பெண்ணை அதிகமாய் தன் கணவன் நினைக்கிறார், பேசுகிறார், தொடர்பு வைக்கிறார். எப்போ பார்த்தாலும் டெலிஃபோனில் இதாங்க கதை, என் கணவன் இன்னொரு பொண்ணோட தொடர்பாக இருக்கிறார், இன்னொரு பொண்ணோட பேசுகிறார், இன்னொரு பொண்ணுக்கு என் வீட்டில் உள்ள சம்பளத்தையெல்லாம் கொடுத்துட்டு எனக்கு ஒன்றும் தர்றது கிடைக்கு, இதே தான் கம்ப்ளைண்ட். எல்லா டெலிஃபோனில் முக்கியமான டெலிஃபோனில் வர்ற கதை இது தான், நீண்ட கதையாக போய் கொண்டு இருக்கிறது, முடியாத கதை. என்னை கேட்டுக்கொண்டு சிலருக்கு முடிந்த கதை தொடராத கதையாக இருக்குது எத்தனையோடைய வாழ்க்கையில். ஆனால் ஒரு வார்த்தை அந்த சவுரிகளுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறேன், அவள் அற்பமாக எண்ணப்பட்டதை கத்தர் கண்டார். நான் இங்கே சொல்கிறேன் என்ன தெரியுமா, லேயாள் பலம் கொண்டாள், உடனே டிவோர்ஸ் பண்ணிவிட்டு ஓடலை அப்பா வீட்டில், அப்பா என்னை நீ இப்படி ஏமாத்தி கட்டி கொடுத்தியே என் கணவன் என்ன பாடுபடுறேன், ஒரு வார்த்தை இந்த வேதத்தில் இல்லைங்க. அவள் பலம் கொண்டாள், என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய முடியும், இந்த வீட்டை விட்டு நான் ஓட போகிறது கிடையாது. உங்களுக்கு தெரியுமே ஆகார் ஓடுனா, ஆனால் லேயாள் ஓடலையே. அவன் நின்று காண்பித்தாள், தேவனுடைய பிரசன்னத்தில் நின்று காண்பித்தாள். ஏன் கர்த்தர் அவளை கடாட்சி தரலாம், அவளுடைய கற்பம் திறக்கப்பட்டது, பிள்ளைகளை பெற்றெடுக்க ஆரம்பித்தாள். ராகேலியோ கர்ப்பத்தை கர்த்தர் அடைத்தார். என்னை கேட்டுக்கொண்டிரு கர்த்தருடைய பிள்ளையே, உனக்கு விரதமாயும் லேயாளை போன்று வாழ்ந்து கொண்டு வெறுக்கப்பட்டவளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற உனக்கு விரோதமாக இடையிலே வருகிற பெண்ணை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வார், அவருடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் தடை பண்ணுவார், உன்னையோ ஆசீர்வதிப்பார். அவளை வெட்கமடைந்தாள், வெறுக்கப்பட்டவளாய் வாழ்ந்தாள், தன் அங்கத்தில் இருந்த ஒரு குறையை சொல்லி காண்பித்த கணவன் மத்தியிலே வெறுக்கப்பட்டவளாய் வாழ்ந்தாள். நடந்தது என்ன, நடந்தது என்ன, அவளுடைய வெட்கத்தை இரட்டதனியான கணமாய் கர்த்தர் மாற்றினார். அவள் அல்லையோ சொல்லுவோம், யூதா அவள் குழந்தை, யூதா லேவி அவள் குழந்தை, லேவி யார், ஆசாரிகளுக்கெல்லாம் தலைவன், யூதாவார் ராஜாக்களுக்கெல்லாம் தலைவன். என்னை கேட்டுக்கொண்டிரு கர்த்தருடைய பிள்ளை, வேதத்தில் காண்கிற எல்லா ஆசாரிகளுக்கும் ராஜாக்களுக்கும் தாயாக லேயாள் மாறுகிறாள். எத்தனை பெரிய கணம், எத்தனை பெரிய மகிமை லேயாளுக்கு கிடைத்தது. கதை எப்படி முடிய தெரியுமா, இடையிலே வந்த ராகேல் இடையிலே போனாள், மறித்து விட்டாள். ஆனால் கடைசி வரை சென்றது யார், லேயாள். யாக்கோவோடு கல்லறைக்கு போனது தெரியுமா, லேயாள் தான், ராகேல் இல்லை. என்னை கேட்டுக்கொண்டிரு கர்த்தருடைய பிள்ளையே, நிந்தையிலே அவமானத்திலே நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா, உன்னை பலப்படுத்தும் கிறிஸ்து ஒருவர் இருக்கிறார், வீட்டை விட்டு ஓடாத, கணவனை விட்டு ஓடாத, நின்று உன் ரட்சிப்பை பார், கர்த்தர் உனக்கு ஆயுத்தம் பண்ணுவார், சத்துருக்கள் சிறடிக்கப்படுவார்கள், கர்த்தர் எழுந்தருள்வார், உனக்காய் வழக்காடுவார், தத்தளிப்பின் பாத்திரத்தை உன்னை விட்டு நீக்குவார், உன்னை விட்டு நீக்குவார், நீ ஜெயிப்பாய், நீ ஜெயிப்பாய், பொறுமையை காத்துக்கொள்ளும். இப்போ அதை டிவோர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறியா, ஓடாத, நில்லு நில்லு, உனக்காய் கர்த்தர் யுத்தம் பண்ணுவார், நீ நின்று பார். சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. சாராள் பலன் கொண்டாள், ரெபேக்காள் பலன் கொண்டாள், லேயாள் பலன் கொண்டாள், நீங்களும் பலம் கொள்வீர்களா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். அன்பும் இறக்கவும் நிறைந்த ஆண்டவர், அருமையான வாக்குத்தத்தம், எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் உண்டு. பலப்படுத்தும் கிறிஸ்து, பலப்படுத்தும் கிறிஸ்து, பலப்படுத்தும் ஆவியானவர், பலப்படுத்தும் ஆவியானவர். அப்பா சாராளை போல கீழ்ப்படி இருக்கு,
ஆபத்தான சூழ்நிலை கீழ்ப்படைவதற்கு தன் கணவனை காப்பதற்கு அர்ப்பணித்த சாராளை போல என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் மகளிரை மாத்துவீராக. கணவன் தவறு செய்து தவறாய் தேவ திட்டத்தை ஆண்டவரே நிறைவேற்றாவிட்டாலும், தேவ திட்டத்தை நிறைவேற்றி யாக்கோபை ஆசீர்வதிக்க பண்ணின ரெபேக்காளை போல ஆண்டவரே கணவன் செய்கிற தவறிலிருந்து காப்பாற்றப்படும், குடும்பம் காப்பாற்றப்படும்படியாக ஜெபிக்கிற மகளுடைய ஜெபத்தை நீ கேட்பீராக. பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை நீ கொடுப்பீராக. ஆண்டவரே தேவ திட்டம் நிறைவேறும்படி ஜெபிக்கிற அம்மாவுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே மகனே மகளை நீ ஆசீர்வதியும். லேயாளை போல அழையில்லை என்று சொல்லி ஆண்டவர் வெறுத்து தள்ளுகிற கணவர் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற லேயாட்களை இரட்டத்தனியான கனத்தால் நிரப்பும். நல்ல குழந்தைகளை கொடுத்து அவர்கள் வழியாக ஆண்டவரே அந்த அம்மாவுக்கு ஒரு பெருமையை நீ சேர்க்க வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். பலப்படுத்துங்கப்பா, என்னை கேட்டுக்கொண்டிருக்க பெண்களை பலப்படுத்துங்கப்பா, பலப்படுத்துங்க, சிறப்படுத்துங்க, நிலைநிறுத்துங்க, ஆசீர்வதிங்க, அபிஷேகிங்க. உங்களுடைய பலனை அவர்களுக்கு அருளுங்க. இயேசுவின் நாமத்தில் கெஞ்சமென்றாடுகிறேன் பரமபிதாவே, ஆமென்.